தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள். அக்னியில் அடங்கிய அவதார புருஷர்கள் அதன் தொடர்ச்சி. சுப்பிரமணியரின் ஓர் அவதாரமான குமாரில பட்டரை ஸ்ரீ சங்கர பகவத் வாதர்கள் நேரில் சந்தித்து வாதத்தில் ஜெயித்தார். இன்னொரு அவதாரமான ஞான சம்பந்தரை பற்றி சௌந்தரிய லகரியில் சொல்லி புகழ்ந்திருக்கிறார். காலக்கணக்கு பார்க்கிறவர்கள் இது சம்பந்தரை பற்றியது இல்லை, ஆச்சாரியால் தம்மையே சொல்லிக் கொண்டார் என்றும் சொல்கிறார்கள். அது எப்படியானாலும் அந்த ஸ்லோகத்தின் தாத்பரியத்தை சொல்கிறேன். தவஸ்தன்யம் மன்யே. ஹிமகிரி குமாரியான அம்மா, உன்னுடைய சீரம் என்பது உன் இருதயத்திலிருந்தே வருகிற அமிர்தம். அது பானம் பண்ணின குழந்தைக்கு அருளை பொழிந்தது மட்டுமில்லை, இந்த அருளை அந்த குழந்தை லோகத்துக்கெல்லாம் தருவதற்காக அந்த குழந்தைக்கு மேலான வாக்கு சக்தியையும் உன் சீரம் தந்துவிட்டது. இந்த சீரம் சாரஸ்வதமானது, சரஸ்வதி மயமானது. பிரவாகமாக வருகிற உன் சீராமிர்தத்தை பானம் பண்ணிய குழந்தை பிரவாகமாக கவிதை செய்துவிட்டது. பரம கிருபையோடு நீ அதை தமிழ் குழந்தைக்கு, திராவிட சிசுவுக்கு அளித்தாய். அதன் சிறப்பால் அந்த குழந்தை மகா பெரிய கவிகளுக்கெல்லாம் பெரியவராகி எல்லோர் மனசையும் வசீகரித்து விட்டது என்று ஆச்சாரியால் சொல்கிறார். ஆதியில் முருக கடவுள் சங்க புலவராக இருந்தார். பிறகு புலமையோடு சக்தி, ஞானம், வைதிகம், சைவம் எல்லாவற்றையும் சேர்த்து திராவிட தேசத்தை ரட்சிப்பதற்காக ஞான சம்பந்தராக வந்தார். குமாரில பட்டர் செய்த அதே வைதீக தர்ம ஸ்தாபனத்தை தான் இவரும் செய்தார். நான்மறை ஞான சம்பந்தன் என்றே தம்மை சொல்லிக் கொள்கிறார்.